சாய்பாபா அவங்களோட பக்தன் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? போகும்போதே எனக்கு அவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கு நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போறது முதல்ல தவறு. முதல்ல பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அவருடைய சச்சரித்திரத்தை படிக்கணும். நான் இப்போ அந்த காயத்ரி மந்திரம் சொல்றேன், இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, டிஸ்பிளேலையும் வரும். தயவு செஞ்சு பாபா கிட்ட இதை கூட அதை கூட கேட்காதீங்க. ஒரு அன்போடு அணுகுனீங்கன்னா அவருடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்கும். சாய்ரம் குருஜி, சிங்கப்பூர்லேருந்து காயத்ரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாய்பாபா அவங்களோட பக்தன் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்? பாபாவுடைய பக்தராக என்ன தகுதி வேண்டும்? நல்ல கேள்வி, கண்டிப்பாக உங்களை பாராட்டுறேன் இந்த கேள்வி கேட்டதுக்கு. எதனாலன்னா பாபாவை பற்றி புரிதல் யாருக்குமே இல்லை. எல்லாருமே பாபாவை ஒரு கமர்ஷியல் மோட்டிவில் தான் இருக்காங்க. பாபா கிட்டே போனால் இது கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுலேயும் நியாயம் இருக்குது, அதுக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். பாபா வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்களாம். நிறைய பேர் பாபா கிட்ட வந்து, பாபா எனக்கு பணம் வேணும், பாபா எனக்கு குழந்தை வேணும், பாபா எனக்கு தொழில் வேணும், இது போல் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ பாபாவுடைய பக்தர் நானா வலின்னு ஒருத்தர் அந்த ஊரில் இருந்தார், ஷிரடியில். அவர் என்ன பண்ணாராம், வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணாரா, கிண்டல் பண்ணி எல்லோரும் கண்டபடி கிண்டல் பண்ணியிருக்காரு. வாங்கடா கழுத மாதிரி கண்டதை கேளுங்கடா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காரு. அப்போ பண்ணும்போது பாபா நானாவலி கூப்பிட்டு கண்டிச்சார், அப்படிலாம் சொல்லாத, ஏன்னா இந்த மக்களுக்கு முதல் தேவை அவங்களுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கணும். அது கிடச்சா ஆன்மீகத்துக்கு வந்துடுவான், அதுக்கு முதல்ல அவனுக்கு தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ உங்களுடைய அந்த தேவைகள் அப்படின்னு நீங்கள் பாபாட்ட கேட்குறதுன்றது நியாயமான விஷயமானால், அந்த தேவைக்குன்னு ஒரு டியூரேஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்குது இல்லையா. அந்த டைமுக்கு மேலேயும் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறது மனித புத்தி. ஸோ அதுக்கு மேலேயும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் என்றைக்கு தான் ஞானத்தை அடையிறது, என்றைக்கு தான் குரு கடாட்சத்தை பெற முடியும்? இப்போ இருக்கிற இந்த கலிகாலத்தில் ஒரு மிகப்பெரிய மகான், எல்லா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய சக்தி பாபாவுடைய சக்தி. ஸோ அவருடைய அந்த பக்தி வர்றதே பெரிய விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாபாவை ஏன் கும்பிட போகிறோன்னா ரெஃபரல் மூலயமா தான் நிறைய போகுது. நான் பாபாகிட்ட இதை வேணும் நடந்துருச்சு, நீ போக வேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் பாபாகிட்ட போகிறாங்க. ஓகே, போகும்போதே எனக்கு அவங்களுக்கு நடந்துருச்சு, எனக்கு ஒரு நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறது முதல்ல தவறு. முதல்ல புரியணும். அப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய சச்சரித்திரம் புக்கை முதல்ல படிங்க. அவருடைய புக்கை படிக்கும்போது அவர் செய்த லீலைகள், அவருடைய அனுபவங்கள், அவர் கூட வாழ்ந்தவங்களுடைய அனுபவங்கள், அவர் செய்த பல நல்ல காரியங்கள், அவர் எதை எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற அந்த தாத்பரியங்கள், இதை புரிஞ்சிக்க வேண்டியது மிக முக்கியம். அதை புரிஞ்சிக்கிறதுக்காக முதல்ல அவருடைய சச்சரித்திரத்தை படிக்கணும். சச்சரித்திரம் அப்படின்னா சத்துனா சத்தியம், சரித்திரனா வாழ்க்கை, அவருடைய உண்மையான வாழ்க்கை. இது தெரிஞ்சுக்கிட்டால் பாபா பற்றி ஒரு புரிதல் வரும். இது ஒன்று. ரெண்டு, மந்திர ரூபமாக பாபாவை நெருங்குறதுக்கு ஒரு வழி. அதுக்கு என்னென்னா அவருடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுறது. அவருடைய காயத்ரி மந்திரம் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டுருக்காங்க. பட் இது கனவுல என்னுடைய குருநாதருக்கு வந்து கொடுத்து அந்த குருநாதர் எனக்கு சொல்லி இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த மந்திர ஜபங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ அந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறேன், இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, டிஸ்பிளேலையும் வரும். இந்த மந்திரம் நிறைய ஜபம் பண்ணுங்கள். செய்ய 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த குருவுடைய கடாட்சம் நெருக்கமாக வந்து சேர்க்கும். ஓகேங்களா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் தத்தாத்ரியாய வித்மகே சாயிநாதாய தீமகி தன்னோ பாப பிரஜோதயாத். இது பாபாவுடைய காயத்ரி மந்திரம். ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தி, ரொம்ப பவர் ஜாஸ்தி. இந்த மந்திரத்தை பல லட்சம் மந்திரங்கள் ஜபம் பண்ணி ஹோமத்தில் யாகத்தில் நான் பிரயோகம் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை நீங்கள் சொல்ல 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 பாபாவுடைய அந்த நெருக்கமும் வரும். அடுத்து பாபாவுடைய கான்செப்ட் என்னென்னா, மனிதர்களுக்குள் வேறுபாடு கிடையாது, எல்லாம் எந்த ஒரு மதமும் கிடையாது, எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது பாபாவுடைய தாத்பரியம். முதல்ல அதை உள்ளே வாங்கிக்கோங்க. சக மனிதர்கள், அவன் பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கிட்ட அந்த வெறுப்பை காமிக்காதீங்க. நீங்கள் அன்பை காமிக்க முடியலனாலும் வெறுப்பை கொடுக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஒரு உங்களுடைய சகோதரத்துவத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கடாட்சம், குரு கடாட்சம், பாபா கடாட்சம் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல ஒரு ஆனந்தம் நிலவுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக பாபாவுடைய அனுகிரகம் உண்டாகும். இது மிக 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 முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய தகுதியை பேசிக் வளர்த்துக்கிறது என்னென்னா,
பாபானாலே பொதுவாக சொன்னீங்கன்னா அன்னதானம் ஒரு பெரிய பிரதானமாக பேசப்படும். ஸோ உங்கள் கையால் சமைச்சு நீங்கள் பாபாவுக்கு அதை நெய்வேதியமாக படைச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன பி குஞ்சூண்டு இவ்வளோண்டு எடுத்து ஒரு எறும்புக்கோ பூச்சிக்கோ இல்லை ஒரு காக்காவுக்கோ வச்சா கூட போதும் பாபா உங்களுக்கு வந்து நிற்பார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அன்னதானம் அவர் பிரதானம் சொன்னது, வசதி இருந்தால் மக்களுக்கு போடுங்க, இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் எடுத்து இந்த உயிரோடு இருக்கிற ஜீவராசிகளுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக பாபாவுடைய அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அவருடைய அவரை முதல்ல புரிஞ்சுக்கிறதுன்னா அவருடைய லீலைகளை படித்து தெரிஞ்சுக்கிறது இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர் மந்திர ஜபம். மூணாவது விஷயம் அவர் சொன்ன பேசிக் விஷயம் தானங்கள். ஸோ இதை செய்யறதால பாபாவுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் நிறைய வரும். ஓகேங்களா? தயவு செஞ்சு பாபா கிட்ட இதை கூட அதை கூடன்னு கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் தேவை என்னவோ அந்த தேவையை கண்டிப்பாக கொடுத்துடும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மகானுங்க, மகானுக்கு தெரியும்ல உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்புறம் நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு கேட்கணும்? நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம். உங்கள் தேவைகள் 100% உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து சேரும். அதுதான் முக்கியம். எந்த நேரத்தில் வருதுன்னு முக்கியம் இல்லை. தேவையான நேரத்தில் கிடச்சா தானே, பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு கிடச்சா தானே சாப்பாடு. எல்லா நேரத்துலையும் சாப்பாடு கிடச்சா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. ஸோ உங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும், அவர் பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த பாபாவை நீங்கள் உங்கள் அப்பாவாக நினச்சாலும் சரி, தாத்தாவாக நினச்சாலும் சரி, மகனாக நினச்சாலும் சரி, உடன் பிறந்த சகோதரனாக நினச்சாலும் சரி, ஒரு அன்போடு அணுகுனீங்கன்னா அவருடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்கும். அனுபவபூர்வத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாபா கிடச்சவங்க எல்லாருக்கும் உண்டாகும். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு என்னோடய ஆசீர்வாதங்கள். உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.